1896 ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வருது. எ சிக்னல் ஃப்ரம் மார்ஸ் அப்படிங்கிறது தான். செவ்வாய் கிரகத்திலிருந்து சிக்னல் வந்துருச்சா? நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிற விஞ்ஞானி, மிக முக்கியமான விஞ்ஞானி, அவர் சொல்கிறார், என் கண்டுபிடிப்பு மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக செவ்வாய் கிரக மனிதர்கள் கூட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்கிறார். நிக்கோலா டெஸ்லா இங்கே வந்து சொல்கிறாருன்னா அவ்வளோ பெரிய முக்கியமான கண்டுபிடிப்பு எப்படி முடங்கி போனது, இதெல்லாம் இன்னொரு பதிவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த பதிவு மாயன்கள் பாகம் 4. மாயன்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள மட்டும் நிறைய பேர் நம்புனாங்களே, அதனுடைய காரணம் என்ன? அவங்களுடைய கேலண்டரை பற்றி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்களே, அதனுடைய காரணம் என்ன? இப்படி பல கேள்விகள் இருக்கலாம். அத்தனை கேள்விகளுக்குமான பதில் தான் இந்த ஒரு பதிவாக இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நிக்கோலா டெஸ்லா அப்படின்னு சொல்லும்போதே அவரை பற்றி நிறைய நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிச்சயமாக அவருக்காக தனி பிளேலிஸ்ட் அப்படிங்கிறதே இருக்கும். அவருடைய எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஷன் வெறும் ஒரு வருஷம் தான் யூஸ் பண்ணார் மனுஷன். 1904 அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஷனை அப்படியே அடித்து ஒடிக்கிறாங்க. எதுக்கடா இப்படி பில்டிங் எல்லாம் நாசமாக்குறீங்க அப்படின்னு கேட்டால், நிக்கோலா டெஸ்லா வாங்கின கடனுக்கு இந்த ஸ்டேஷனை அடித்து நொறுக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கடனாளியாக மாற்றப்பட்ட ஒரு விஞ்ஞானி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார். வயர்லெஸ் டெலிகிராஃபி இல்லாட்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற கண்டுபிடிப்பு தான். இதே மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் எலக்ட்ரிக்கல் கரண்ட் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள், அந்த மின்சாரத்தை கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார். அப்படி கண்டுபிடிச்சிருந்தா இன்றைக்கி எல்லோரும் வீட்லேயுமே வயர்லெஸ் மின்சாரம் தான் இருந்திருக்கும். ஸோ அதே வயர்லெஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி வேற்று கிரகத்தில் இருக்கிற மனிதர்கள் கூட பேச முடியும் அப்படின்னு சொல்லி நிக்கோலா டெஸ்லா அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு நேரத்தில் அவருடைய அந்த ஸ்டேஷன் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஷனில் இதை ஒரு முயற்சியாக செய்து பார்க்கிறார். 1901 வருடம் அப்படி எக்ஸ்பெரிமெண்டலாக செய்து பார்க்கும்போது ஏதோ விதமான சிக்னல் எனக்கு கிடச்சிருக்கு, நான் வேற்று கிரகவாசிகள் கூட பேசிட்டேன் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்கிறார் டெஸ்லா அவர்கள். மீடியா இதை மிகப்பெரிய அளவில் பார்க்கிறார்கள், ஆனால் சயின்டிஸ்ட் இதை மிகப்பெரிய அளவில் பார்த்தாங்களா? கிடையாது. நிக்கோலா டெஸ்லா ஏமாற்றப்பட்டவர் அப்படிங்கிறது வேறொரு வரலாறு. அதற்கு பதிலாக மீடியா மட்டுமே இந்த ஒரு கேள்வியை கேட்டதால் அப்போது நிக்கோலா டெஸ்லா அவர்களுடைய இந்த கூற்று பைத்தியகாரத்தனம் அப்படின்னு சொல்லி பல விஞ்ஞானிகளால் தூற்றப்பட்டது. ஆனால் அதே கண்டுபிடிப்பை இல்லாட்டி அவர் சொன்ன விஷயத்தை பல வருடங்களுக்கு பிறகு அதே விஞ்ஞானம் ஆய்வு செய்தது. அப்படி ஆய்வு செய்யும்போது அவங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் என்னென்னா, இது வேற்று கிரக வாசிகளுடைய சிக்னல் கிடையாது, ஒரு ஃப்ரீக்குவன்சி அந்த மாதிரியான சிக்னல் எதுவுமே கிடையாது. சாதாரணமாக ஒரு கிரகத்தை எடுத்துட்டிங்கன்னா அந்த கிரகத்திலிருந்து தன்னத்தானாகவே வெளிவரக்கூடிய ஒரு விதமான ஃப்ரீக்குவன்சி தான், ஒரு ரேடியோவேவ் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் இதை நிக்கோலா டெஸ்லா மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்லை, மார்க்கோனி. ரேடியோவை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே மார்க்கோனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே மார்க்கோனி கண்டுபிடிப்பதற்கு 3 வருடங்களுக்கு முன்பாகவே நிக்கோலா டெஸ்லா அவர்கள், நான் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ரேடியோவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு டிவைஸாகவே கொண்டு காண்பித்திருந்தார். ஸோ மார்க்கோனி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் வேற்று கிரகவாசிகள் இல்லாட்டி வேற்று கிரகம் கூட கம்யூனிகேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே ஃபெயிலியராக முடியுது. எது 1900 1920 இப்படி பல எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு வராங்க. அப்போது புதிதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பிறக்கிறது, அதற்கு ப்ராஜெக்ட் ஓஸ்மா அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறார்கள். ப்ராஜெக்ட் ஓஸ்மா, இந்த ப்ராஜெக்ட் ஓஸ்மாவாக இருக்கட்டும் இல்லை கடைசியாக நம்ம பார்த்த அலன் டெலஸ்கோப் அரே அப்படிங்கிறதா இருக்கட்டும், 2021 1896 தேடப்பட்ட ஒரு விஷயம் 2021 நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம தேடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டேர்ம் தான் செட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இல்லாட்டி ஒரு யூனிவர்சிட்டினே வச்சுக்கோங்களேன். வேற்று கிரகத்தில் நம்மை மீறி நம்மை விட அதி புத்திசாலியான இல்லை நம்ம புத்தியை விட குறைவான மனிதர்கள் வேற்று கிரகவாசிகள் இருக்காங்களா, இதை தேடுறதுக்காகவே தனியாக சில ப்ராஜெக்ட் எல்லாமே இருந்தது. அதில் மிக முக்கியமான ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் ஓஸ்மா அப்படிங்கிற ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் ஓஸ்மாவை யார் தலைமை தாங்குகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராங்க் டி ட்ரேக் அப்படிங்கிறவர் தான். இந்த ட்ரேக் அவர்களை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேக் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்க. இன்றளவும் பல மனிதர்களும் வேற்று கிரகம் நட்சத்திரத்தை ஆய்வு செய்வதற்காக ட்ரேக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுது அறிவியல். ஸோ இந்த ட்ரேக் அவர்கள் ப்ராஜெக்ட் ஓஸ்மாவை தொடங்குறாங்க. ஓஸ்மா அப்படிங்கிற பெயர் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்விக்கு ட்ரேக் அவர்கள் சொல்கிறாங்க, சின்ன வயசுலேருந்தே நிறைய கதைகள் கேட்டிருக்கேன், அதில் ஓஸ் அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்குது, அதில் பிரின்சஸினுடைய பெயர் தான் ஓஸ்மா, அதே மாதிரி நம்மை மீறி வேறொரு உலகம் இருக்குது, அதனால தான் இதுக்கு ப்ராஜெக்ட் ஓஸ்மா அப்படிங்கிற பெயர் வைக்கிறேன் என்று சொல்கிறார். ப்ராஜெக்ட் ஓஸ்மா சீக்கிரமாக தொடங்கப்படவில்லை, ரொம்ப இழுபறிக்கு மத்தியில் தொடங்கப்படுது.
இந்த ப்ராஜெக்ட் ஓஸ்மா வழியாக இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா, நிக்கோலா டெஸ்லா அவர்கள் சொன்னது, மார்க்கோனி அவர்கள் சொன்னது, இதெல்லாம் உண்மையா? வேற்று கிரகங்கள் இருக்கா? வேற்று கிரகங்கள் இருந்தால் அந்த இடத்துலேருந்து ஏதாவது சிக்னல்ஸ் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெலஸ்கோப் வடிவிலான ஒரு ப்ராஜெக்ட் தான். சாதாரண டெலஸ்கோப் கிடையாது, ரேடியோ டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேடியோ டெலஸ்கோப் எங்கே அமைக்கப்படுது, யாருடைய உதவியில் அமைக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவினுடைய உதவியில், அமெரிக்காவினுடைய US நேஷனல் ரேடியோ ஆஸ்ட்ரோனமி அப்சர்வேட்டரி அட் கிரீன் பேங்க், கிரீன் பேங்கில் இருக்கக்கூடிய NRAO அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு ரேடியோ டெலஸ்கோப் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரேடியோ டெலஸ்கோப்பினுடைய டயமீட்டர் மட்டும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமார் 26 மீட்டர். ஸோ 26 மீட்டரில் மிகப்பெரிய ஒரு வட்ட வடிவான ஒரு டிஷ்னு வச்சுக்கோங்க. அந்த டிஷ் 85 அடி டயமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பிரம்மாண்ட சைஸை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் ஓஸ்மாவை பொறுத்த வரைக்கும் பூமிக்கு கிட்ட இருக்கிற அடுத்த நட்சத்திர கூட்டங்களை ஆய்வு செய்ய வேண்டும். ஏன்னா நிக்கோலா டெஸ்லா அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், மார்க்கோனி அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம மில்கிவே பால்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுக்குள்ளே இருக்கிற கிரகங்களில் வேற்று கிரகவாசிகள் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சோதனை மட்டும்தான் செய்யப்பட்டது, கிடையாது. இதே மாதிரி நிறைய பால்வெளிகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ராஜெக்ட் ஓஸ்மாவினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது. அதுக்காக பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 11 ஒளி ஆண்டுகள் தூரம் இருக்கக்கூடிய 2 நட்சத்திரங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஒரு நட்சத்திரனுடைய பெயர் எப்சிலோன் எர்டனி அப்படிங்கிறது தான், இன்னொன்று TAU செட்டி அப்படிங்கிறது தான், CETI. ஸோ இந்த 2 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திர கூட்டத்தை ஆய்வு செய்கிறது ப்ராஜெக்ட் ஓஸ்மாவினுடைய ரேடியோ டெலஸ்கோப். அடுத்ததாக இந்த ஆய்வு ஒரு 150 மணி நேரம் நடைபெறுகிறது. 150 மணி நேரம்னா 1-2 மாதங்கள்லாம் கிடையாது, 4 மாதங்களில் 150 மணி நேரம் மட்டும்தான் இந்த ரேடியோ டெலஸ்கோப்பை அவங்களால பயன்படுத்த முடியும். ஸோ இந்த ரேடியோ டெலஸ்கோப்பை பயன்படுத்துகிறாங்க, எந்த விதமான சிக்னலும் அவங்களுக்கு கிடைக்கல. அதே நேரத்தில் அடுத்த நட்சத்திர மண்டலத்துக்கு இந்த ரேடியோ டெலஸ்கோப்பை திருப்பி அந்த ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்தும் போது அந்த ரேடியோ டெலஸ்கோப்பில் சின்ன விதமாக ஆக்சிடென்ட் எல்லாமே நடைபெறுகிறது. அந்த ப்ராஜெக்ட் அதோடு ட்ராப் செய்யப்படுகிறது. ஸோ இப்படி ட்ராப் செய்யப்பட்ட பிறகு அவங்களால, அதாவது இப்போ இருக்கிற அந்த விஞ்ஞானிகள், இதை தலைமை தாங்கிய ஃப்ராங்க் டி ட்ரேக் அவர்கள் உருவாக்கிய ட்ரேக் ஃபார்முலா தான் பலரும் இங்கே எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது, அந்த நட்சத்திரங்கள் வழியாக ரேடியோ டெலஸ்கோப்பை பயன்படுத்தி எப்படி சிக்னல்ஸை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த இக்குவேஷனெல்லாம் செய்கிறார்கள், அதை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது அடுத்த வர வரலாறாக இருக்குது. ப்ராஜெக்ட் ஓஸ்மா அப்படிங்கிறது தோல்வியில் முடிந்தது. ஆனால் ப்ராஜெக்ட் ஓஸ்மா 2 என்பது மறுபடியும் செய்யப்படுகிறது. ஏன் மறுபடியும்? இதே மாதிரி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஆய்வுக்காக மட்டும்தான். இந்த ப்ராஜெக்ட் ஓஸ்மா 2 அப்படிங்கிறது 1973 1976 வரை செய்யப்படுகிறது. முதல்ல நம்ம பார்த்தோம், வெறும் 2 நட்சத்திரத்தை மட்டும்தான் பார்த்தது அப்படின்னு சொல்லி, அதாவது ஓஸ்மாவில். ஓஸ்மா 2 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 650 நட்சத்திரங்களை ஆய்வு செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆய்வும் தோல்வியில் முடிந்தது, இல்லை சரியான டேட்டா எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு செய்யப்பட்ட ஆய்வு ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிறது தான், ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸ். இந்த ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸ் தான் இப்போ அடுத்தபடியாக அலன் டெலஸ்கோப் அறையாக மாறி நிற்கிறது அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லையா செட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியாக மாறி நிற்கிறது அப்படின்னு சொல்லலாம். ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸ் மறுபடியும் டெலஸ்கோப் தேவைப்படுது, இல்லாட்டி பெரிய பெரிய டிஷ் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. இந்த நேரத்தில் ஒரே இடத்துல இருக்கிற டிஷ் அவங்க தேர்ந்தெடுக்கலை, 3 வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய டிஷ் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட டிஷ்ஷை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக பிரத்யேகமான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே எழுதப்படுகிறது. எந்தெந்த இடங்களில் இருந்த டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல, ஆஸ்திரேலியாவில் பார்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற 64 மீட்டர் ரேடியோ டெலஸ்கோப் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகிறது முதல் டெலஸ்கோப்பாக. அடுத்த டெலஸ்கோப்பாக NRAO-வினுடைய 150 ஃபூட் அப்படிங்கிற ஒரு டெலஸ்கோப் பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக ஆர்சிபோ 350 மீட்டர் ஆண்டனாஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகிறது. இப்படி 3 விதமான ரேடியோ டெலஸ்கோப் ஆண்டனாஸ் எல்லாமே பயன்படுத்தி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ், ஏலியன்கள் இருக்காங்களா, வேற்று கிரகவாசிகள் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சோதனையில் இந்த அறிவியல் உலகம் மூழ்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கும், என்னடா இவ்வளவு அறிவியல் செய்த பிறகும் ஏலியன்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சப்ப கட்டு கட்டுறாங்க, டீபங்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கும் பசிக்கும் தானே. ஸோ அவங்க அப்படிலாம் சொல்லுவாங்க, ஒரு பக்கம் ஏலியனே இல்லைன்னு சொல்கிற ஒரு அறிவியல் கூட்டம் இருக்குது, இன்னொரு பக்கம் ஏலியன்கள் இருக்காங்க, இருக்கலாம், அதை நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற வேறொரு அறிவியல் கூட்டமும் இருக்குது. இதுக்கு மத்தியில் இருக்கிறது தான் மிஸ்டரி. போன தடவை நம்ம பார்த்துட்டு இதுக்கு எக்ஸ்பிளனேஷனை. ஸோ ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கமாக நடந்துட்டு இருக்கும்போது தான் அலன் அவர்கள் வராங்க இந்த ப்ராஜெக்ட், இல்லாட்டி இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜிக்கு மத்தியில் கோஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் அவர்கள் வருகிறார்கள். வந்துட்டு சொல்கிறாங்க, எப்போ எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரெல்லாம் இருக்கிறது உண்மைதான், அங்கெல்லாம் இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க, நான் கொஞ்சம் ஃபண்டு தரேன், நீங்கள் என்ன செய்யுங்க, தனியாக ஒரு இடத்த பாருங்கள்,
தனியாக ஒரு இடத்த பார்த்து ஒரு 6 மீட்டர் இருக்கிற மாதிரியான சில விதமான டிஷ்ஷை உருவாக்குங்க. அந்த டிஷ் 1-2 டிஷ் வேண்டாம், ஒரு 350 இல்லாட்டி 305 350 டிஷ் வரை உருவாக்குங்க. அது ஒரு நெட்வொர்க்காக ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த நெட்வொர்க்கை வச்சு பல ஸ்டார்ஸை ஒரே நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சு பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சிக்னல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால் பணம் கொடுக்க தனியார் ஒருத்தர் இருக்காரு, சீக்கிரமாக இந்த ப்ராஜெக்டை தொடங்குங்கன்னு சொல்லி 1997 1999 42 இந்த மாதிரியான டெலஸ்கோப் அப்படிங்கிறது, ரேடியோ டெலஸ்கோப் என்பது வைக்கப்படுகிறது. மிக ஐசோலேட்டடான ஒரு ஏரியா. அந்த ஏரியா அப்படின்னு சொல்லும்போது கிட்ட 2 எரிமலைகள் இருக்குது. ஸோ எரிமலைகள் இருப்பதால் மக்கள் அங்கே அதிகமாக குடியிருப்பது கிடையாது. மக்கள் குடியிருக்காத காரணத்தினால் அங்கே ரேடியோ ஃப்ரீக்குவென்சி வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது, செல்லுலார் ஃபோன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இவங்களுக்கு தேவையான சிக்னலை மட்டும் இவங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸில் தேடப்பட்ட அலைவரிசையை விட 5 மடங்கு கூடுதலான அலைவரிசையை பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் அலன் டெலஸ்கோப் அரே அப்படிங்கிறது செய்யப்படுகிறது. இந்த ஏடிஏவை யார் கையகப்படுத்திக் கொள்கிறார்கள், செட்டி அப்படிங்கிற அந்த யூனிவர்சிட்டி தான். அதாவது த சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல, அவங்க ஏடிஏவை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இந்த ஏடிஏவுக்கு இப்போ புதுசாக யார் ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவால்கோம் தான். இவங்கெல்லாம் இப்படி ஃபண்டு கொடுத்து பலவிதமான ஏலியன்களை மட்டும்தான் தேடுகிறார்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ இந்த நேரத்தில் விஞ்ஞானம் யாருக்கு ஆதரவாக செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா கேட்குறாங்க செட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டிகிட்ட, உன்ட்ட ஏடிஏ அதாவது அலன் டெலஸ்கோப் அரே இருக்குது, அதை விண்ணில் எந்த மாதிரியான செயற்கைக்கோள்கள் இருக்குது, டெப்ரிஸ் இருக்கா, அதெல்லாம் கணக்கீடு செய்வதற்காக கொஞ்சம் நாட்கள் எனக்காக நீ வேலை செய்கிறாயா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய விண்வெளிப்படை கேட்கிறது. அமெரிக்காவே கேட்டுருச்சு நம்ம கொடுக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஏடிஏ செட்டி போன்றவர்கள் அமெரிக்காக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் இந்த உலகம், நவீன உலகம், விஞ்ஞான உலகம், ஏலியன்கள் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ஆய்வு செய்து வருகிறார்கள். எதையுமே மறுப்பதற்கெல்லாம் கிடையாது. ஸோ மறுபடியும் இந்த மாதிரி ஏலியன்கள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வியே நமக்கு வர வேண்டாம். இருப்பார்களாக இருக்கும் அறிவியல் அதை தேடிக்கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம மாயன்கள் பக்கம் வரலாம். ஏன்னா மாயன்கள் பக்கம் வந்து நேராக ஏலியன் பக்கம் போய் அப்படியே அமெரிக்கா பக்கம் போய் நிக்கோலா டெஸ்லா பக்கம் போய் வந்துட்டே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான கனெக்டிவிட்டியை நீங்கள் பாருங்களேன். மாயன்கள் எப்படி வந்தார்கள், மாயன்களுக்கும் ஏலியன்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில யோசனைகள் நம்ம மனசில் ஓடணும். ஏன்னா அவங்க பயன்படுத்திய கணிதமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், கட்டிடக்கலையாக இருக்கட்டும், இப்போது இருக்கும் மனிதர்களால் கூட செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நுட்பமான ஒரு இனமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு யார் உதவி செய்திருப்பார்கள், வேறு யாராவது இருப்பாங்களா? அதனால தான் இந்த ஏரியா 51 அடுத்ததாக நிறைய கோடுகள், நாஸ்கா கோடுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாயன்களை பற்றி மட்டும் பேசும்போது விஞ்ஞானம் அதை முழுவதுமாக வெறுக்காமல் இல்லாட்டி மறுக்காமல் கொஞ்சம் உண்மைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுதே, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. அவங்களுடைய அக்யூரேட்டான சில விதமான மேத்தமேட்டிக்ஸ், கணக்குகள், புள்ளியியல், இது எல்லாத்தையுமே ஆஸ்ட்ரோனமி, வானவியலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கரெக்டாக அவங்க கச்சிதமாக செஞ்சுருக்காங்க. அதற்கான குறிப்புகள் நவீன விஞ்ஞானிகள் கையில் இருக்கிறது. அதனால தான் அவங்க சொல்கிறது மாயன்கள் அப்படின்னு சொல்லும்போது சின்னதாக அவங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் வருவதற்கான காரணம். ஸோ இன்னும் மாயன்கள் உலகம் முடியவில்லை. மாயன்களுடைய உலகத்தில் 4வது பாகம் மட்டுமே முடிந்திருக்கிறது. போக 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 விறுவிறுப்புடன் இன்னும் பிரம்மாண்டமாக உங்கள் மனதில் மாயன்களுடைய உலகம் வந்து நிற்கும். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். We'll be right back.